வரைந்த ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம். கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணியும் நிவாரணப் பொருட்களை வழங்கும் பணியும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள வேளச்சேரியில் ஹெலிகாப்டர் மூலமாக மக்களுக்கு உணவு விநியோகம் தொடங்கியிருக்கிறது. அது குறித்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். படகு மூலம் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணி ஒருபுறம் நடைபெறுகிறது என்றால், விரைவில் அணுக முடியாத மக்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் பொருட்டு ஹெலிகாப்டர் மூலமாக நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. அது குறித்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வேளச்சேரியில் இந்த பணி தொடங்கியிருக்கிறது. அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் சொல்லியிருந்தார், அணுக முடியாத எளிதில் சென்று சேர முடியாத இடங்களுக்கு உணவுப் பொருட்கள் ஹெலிகாப்டர் மூலமாக வழங்கப்படும் என்று குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அந்த வகையில் தற்போது வேளச்சேரியில் கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எளிதில் அவர்களை அணுக முடியாத சூழல் நிலவுகிறது. இதன் காரணமாக ஹெலிகாப்டர் மூலமாக அவர்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. அது குறித்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மழை விட்டு 2 நாட்களை கடந்த பிறகும் கூட வடியாத வெள்ளத்தை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் பல பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மேலிடத்தில் இருப்பவர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதற்காக மேலே இருந்து படம் பிடிக்கப்பட்ட காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையின் பல பகுதிகள், குறிப்பாக வேளச்சேரி, பெருங்குடி, தரமணி உள்ளிட்ட பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அங்கிருக்கும் மக்களை மீட்கும் பணியும் நிவாரணப் பொருட்கள் வழங்கும் பணியும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் பொன்னியின் செல்வன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார், வணக்கம். சார், வணக்கங்க. வேளச்சேரியில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு கொடுக்கிற அந்த காட்சிகளை நாம் பார்த்திருந்தோம். அடுத்தடுத்து எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் இந்த சேவை விரிவடையும் சார்? ஆல்ரெடி வந்து வேளச்சேரி, அதன் பிறகு மற்ற இடங்களை கொடுக்கறோம். மொத்தம் 400 கிலோ வந்து பிளான் பண்ணிருக்கோம். மொத்தம் 4 ஸ்டேட்டக் ஹெலிகாப்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த இடங்களுக்கு எல்லாம் கொடுக்கறோம். இன்னும் இனிமே தான் வந்து அடுத்த இடங்களுக்கான பிளான் நமக்கு தெரிய வருங்க. நல்ல ஒரு முன்னெடுப்பு, நல்ல ஒரு முன்னெடுப்பு சார். இது போன்ற கொடுக்கறதுல என்னென்ன சவால்கள்லாம் இருக்கு சார்? மெட்டீரியல் கலெக்ட் பண்றதுங்க, வெதர் கண்டிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பல நேரங்களில் ஃபேவரபிள் இருக்கிறது இல்ல. இது ஒண்ணுதாங்க, வேற எந்த சிக்கல்களும் இல்லைங்க. மெட்டீரியல் வந்து நம்ம கலெக்ட் பண்றதுதான் கொஞ்சம் சிக்கலா இருக்கு. நீங்க கொடுக்கிற பொருள் வந்து சேதாரம் இல்லாம மக்களுக்கு சென்று சேர்வதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு சார்? முடிஞ்ச வரைக்கும் குறைந்த ஹைட்ல வந்து பறக்க முயற்சி பண்றோம். அதை வந்து பேக் பண்றது வந்து கீழே விழுந்தா சரியான அளவுல உடையாத அளவுக்கு இருக்கிற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பேக் பண்றோம். அதையும் மீறி சில இடங்கள்ல அது தவிர்க்க முடியாது. நீங்க கொடுக்கறீங்க அப்படின்றது அங்க இருக்கிற மக்களுக்கு தெரிய வந்திருக்கா? எப்படி தகவல் போய் சேருது சார் உங்களுக்கு? ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமா தான் அங்க கோஆர்டினேட் பண்ணிருக்கோம். அங்க இருக்க லோக்கல் அபிஷியல்ஸ் வந்து அங்க முடிஞ்ச வரைக்கும் தகவல் சொல்லிருப்பாங்க சார், சொல்லிருப்பாங்க. உங்களுக்கு அது சம்பந்தமான ஒத்துழைப்பு இருக்கா? இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் தான் முழுமையா வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ரிக்வஸ்ட் பண்ணி எல்லா கோஆர்டினேஷன் அவங்க மூலமா தான் பண்றோம். இதை எப்படி ஒருங்கிணைக்கிறீங்கன்னு சொல்லுங்களேன் சார். ஏன்னா பல பகுதி மக்களும் இதை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஓகே ஓகே. எல்லாருக்கும் சென்று சேரும் விதத்துல நடவடிக்கை என்னெல்லாம் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு ஆறுதலா இருக்கும். ஓகே ஓகே. ஒருங்கிணைக்கப்படுதுன்னா எந்த எந்த பர்டிகுலர் ஆபீஸ்ல இருந்து காண்டாக்ட் பண்றாங்க அதை கேக்குறீங்களா? ஆமா 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 சார். ஏன்னா தேவை எங்களுக்கு எந்த, நாங்க வந்து கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்களுக்கு இந்த உதவி தேவைப்படுதுன்னு மக்கள் எப்படி யார் அணுகணும் சார்? ஓகே. அவன் ஸ்டேட் கவர்மெண்ட்ல சொன்னா இப்போது லோக்கல் ஆபீஷியல்ஸ் வந்து யார் விசிட் பண்ற ரெவன்யூ ஆபீஷியல்ஸோ லோக்கல் கவுன்சிலர்ஸோ இவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணாலே போதும். அகார்டிங்லி இந்த கவர்மெண்ட் அதாவது கவர்மெண்ட் எடுப்பாங்க எங்க அதிகமாக தேவைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க தேவையில் போட்டு ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றோமோ அதே சமயத்துல களத்துல இறங்கி பணி செய்யற எல்லாரையும் புதிய தலைமுறை பாராட்டவும் செய்கிறது. அந்த விதத்துல உங்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகள் சார். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம்.